உடனுக்குடன் நேரலை மதுரை மாவட்டம் அனுப்பட்டியில் உள்ள கரும்பாறை முத்தையா கோயிலில் ஆடுகளை பலியிட்டு ஆண்கள் மட்டுமே உண்ணும் அசைவ திருவிழா நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழாவில் கரடிக்கல், மாவிலிப்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், தற்போது மதுரை அனுப்பப்பட்டியில ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது, கூடுதல் தகவல்கள் என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரடிக்கல் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகிறது. இந்த விழாவிற்கு பிறந்த பச்சிளம் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பங்கேற்க அனுமதி கிடையாது, மட்டும் கலந்து கொள்ளலாம். இந்த விழாவில் பலியிடப்படும் ஆடுகள் நேர்த்திக்கடனாக விடப்பட்டு கோவிலில் வளர்க்கப்படுகின்றன. கரடிக்கல், குன்னம்பட்டி, அனுப்பப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற்ற பின்பு கிடா இந்த கோவில்களில் விட்டு செல்வார்கள். அப்படி விட கிடாய்கள் இந்த கோவிலை சுற்றியுள்ள கிராமங்கள் வயல்வெளிகளில் மேயும். கோவில் கிடாய்கள் யாரும் விரட்ட மாட்டார்கள். முத்தியா தங்களது வயலில் தேடுவதாக உள்ளனர். இந்த ஆண்டு கரும்பு திருவிழா காலை இதற்காக நேர்த்திக்கடனாக விடப்பட்டிருந்த 32 ஆடுகள் கோவிலில் பதிவிடப்பட்டன. அசைவ விருந்து தயாரானது, மேலும் 85 மூடை அரிசி சாதம் தயாரானது. அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது. இலை போட்டு ஆட்டுக்கறி பக்தர்கள் சாப்பிட்டு திருமங்கலம், மாவிப்பட்டி, சக்கானூர்னி, சோளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை எடுத்து அப்படியே விட்டு செல்வது வழக்கம். இந்த இலைகள் காய்ந்த இலையிலே இருந்து கலந்த பிறகே பெண்கள் கோவில் சாமி கூட வருவார்கள். அனைவரும் திருவிழாவுக்காக தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன்.